Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சாண்டில்யனின் கடல் புறா பாகம் 3 அத்தியாயம் 50 கனவின் படிகள். காஞ்சனா தேவியை கையை பிடித்து அழைத்து கொண்டு அக்ரமந்திரத்துக்குள் நுழைந்த இளைய பல்லவன் அரைக்கதவை இடது கையால் சாத்திவிட்டு பஞ்சனையை நோக்கி நகர முற்பட்டதை கண்டதும் கடாரத்து கட்டழகி, இருங்கள், கதவை தழைத்து விடுகிறேன் என்று கூறி கதவை நோக்கி திரும்பினாள். வேண்டாம் வா, திறந்தே இருக்கட்டும் என்று கூறிய இளைய பல்லவன் அக்ரமந்திரத்தில் இருந்த தனது பஞ்சனையிலே உட்கார்ந்து கொண்டு சில வினாடிகள் ஏதோ யோசித்துவிட்டு, பறவைகளை எங்கே வைத்திருக்கிறாய் என்று வினவினான். காஞ்சனாதேவி அதற்கு பதில் சொல்லவில்லை. பறவைகளை பற்றிய சிந்தனையை விட இளையவல்லவனுக்கு ஏற்படவிருந்த ஆபத்தை பற்றிய சிந்தனையிலே திளைத்திருந்த அவள், மாலுமிகள் ஒருவேளை என்று கூறி வாசகத்தை முடிக்காமல் தயங்கிக் கொண்டே நின்றாள். என்ன ஒருவேளை என்று அலட்சியமாக எழுந்தது இளையவல்லவன் கேள்வி. உங்கள் சொல்லை ஏற்காவிட்டால்? கவலையுடன் கேட்டார் காஞ்சனாதேவி. ஏற்காவிட்டால் போகட்டும். ஏற்காவிட்டால் உங்களை எதிர்க்க வரமாட்டார்களா? வரலாம். வந்தால் ஆபத்து இல்லையா? ஆபத்துதான். அதற்காகத்தான் தாழிடட்டுமா என்று கேட்கிறேன். இந்த கேள்வியை சற்று கோபத்துடனே கேட்டார் காஞ்சனாதேவி. இளையவல்லவன் மெல்ல நகைத்தான். இந்த சிறு மரக்கதவும் தாழும் நம்மை மாலுமிகளின் கூட்டத்தில் இருந்து காத்துவிடும் என்று நினைக்கிறாய் காஞ்சனா என்று கேட்டார் இளையவல்லவன். தாழிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை விளக்கினான். காஞ்சனாதேவிக்கும் தான் செய்ய புகுந்த ஏற்பாடு எத்தனை அற்பமானது என்பது புரிந்ததால் கதவை தாழிடாமலேயே அவனை நோக்கி வந்தாள். அவன் மேற்கொண்டு மாலுமிகளை பற்றிய சிந்தனை ஏதும் இல்லாமல், அந்த பறவைகளை போய் எடுத்து வா காஞ்சனா என்றான். இதை கேட்ட காஞ்சனாதேவி அர்த்தம் ஏதும் புரியாமல் அவனை ஒரு வினாடி நோக்கினாள். பிறகு இரண்டு அறைகளுக்கும் இடையில் இருந்து கதவை நோக்கி நடந்தாள். இளைய பல்லவன் விழிகள் அவளை ஆச்சரியத்துடன் நோக்கினை. என்ன காஞ்சனா, இடைக்கதவு திறந்தா இருக்கிறது என்றும் வினவினான் வியப்புடன். கதவை நெருங்கிய காஞ்சனாதேவி திரும்பி, ஆம் என்றாள். இடைக்கதவை தாழிட்டு வைக்க சொன்னேனே என்று வினவினான் படைத்தலைவன். ஆம் சொன்னீர்கள். சொன்னதை செய்ய இஷ்டமில்லை போல் இருக்கிறது. இஷ்டம் இருந்தது. முதல் நாள் தாழிட்டும் வைத்தேன். ஆனால் அடுத்த மரக்கலத்திலிருந்து அபாயத்தாரை ஊதப்பட்டதும் திறந்து விட்டேன். அவள் மனோபாவம் நன்றாக புரிந்தது அவனுக்கு. அபாயத்தாரை ஊதப்படுவதற்கு முன்பே இடைக்கதவை அவள் திறந்திருக்க வேண்டும் என்றும், அமீருடைய போக்கு அவளுக்கு பெரும் சந்தேகத்தை அளித்திருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்த இளையவல்லவன் அதற்கு மேல் ஏதும் கேட்காதிருக்கவே காஞ்சனாதேவி தனது அறைக்கு சென்று பறவைகள் இரண்டையும் கொண்டு வந்தாள். அந்த பட்சிகள் ஒவ்வொன்றின் காலொன்றிலும் சிறு நூலை கட்டியிருந்ததை கவனித்த இளையவல்லவன், இவற்றை கட்டி போட்டிருந்தாயா காஞ்சனா என்று வினவினான். ஆம், இல்லாவிட்டால் பறந்து போகாதா என்று வினவினாள் அவள். பறக்காது, இதோ பார் என்று இளைய பல்லவன் அவற்றின் கால்களில் இருந்து நூலை அவிழ்த்து விட்டு அவற்றை பஞ்சனை மேல்விட்டான். இரண்டு பறவைகளும் அவனை உற்று உற்று நோக்கின. பிறகு மஞ்சள் அலகுகளை ஆட்டின. அடுத்தபடி தத்தி தத்தி பஞ்சனையில் ஓடின. பிறகு பறந்து இரண்டு மரக்கம்பங்களில் உட்கார்ந்து கொண்டன. பறக்கின்றன, பறக்கின்றன என்று கூவினாள் காஞ்சனாதேவி. பறக்காது, இதோ பார் என்ற இளைய பல்லவன் பஞ்சனையில் இருந்து எழுந்து சென்று தூண்களில் இருந்து அவற்றை எடுத்து வந்து மீண்டும் பஞ்சனையில் விட்டான். அவை பஞ்சனையில் தத்தி தத்தி தாவி விளையாடின. அவை விளையாடியது மனத்தை கவரும்படியாக தான் இருந்தது. வெறும் வேறு சமயமாயிருந்தால் அந்த விளையாட்டை பெரிதும் ரசித்திருப்பாள் கடாரத்தின் இளவரசி. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவள் எண்ணமெல்லாம் அக்ரமந்திரத்துக்கு புறம்பே இருந்த தளத்திலும் தளத்தில் இருந்த மாலுமிகள் மீது நிலைத்திருந்ததால் அவள் அந்த விளையாட்டை பார்க்கக்கூட விரும்பாமல் பஞ்சனை மீது உட்கார்ந்து பெருமூச்சு விட்டாள். இளையவல்லவன் அவள் பெருமூச்சை கூட லட்சியம் செய்யாமல் பறவைகளுடன் விளையாடி கொண்டிருந்தான். விளையாட்டில் நாழிகைகள் இரண்டு ஓடிவிட்டது கூட இளையவல்லவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த நாழிகைகள் இரண்டின் ஒவ்வொரு வினாடியும் காஞ்சனாதேவிக்கு ஒவ்வொரு யுகமாக நகர்ந்தது. அந்த யுகம் முடியும் தருவாயில் மாலுமிகள் தடதடவென்று வரும் சத்தமும் கேட்டது. கதவும் தடாலும் திறக்கப்பட்டது. பாலிக்குள்ளனும் மற்ற மாலுமிகளும் தலைகளை உள்ளே நீட்டினர். கதவு திறந்ததையோ மாலுமிகள் வந்ததையோ கவனிக்காமல் பறவைகளை கவனித்துக் கொண்டிருந்த இளையவல்லவனை, மாலுமிகள் வந்துவிட்டார்கள் என்று கூறி இந்த உலகத்துக்கு கொண்டு வர முயன்றாள் காஞ்சனாதேவி. அவள் கூறியதை வாங்கி கொண்டதற்கு அறிகுறியாக தலையசைத்த இளையவல்லவன் பறவைகளை விட்டு கண்களை அகற்றாமலே, வாருங்களுள்ளே என்று இறைந்து அழைத்தான் மாலுமிகளை. பாலிக்குள்ளன் முன்னே வர அவனைத் தொடர்ந்து மாலுமிகள் 5-6 பேர் வந்தனர். அவர்கள் பஞ்சனைக்கு சிறிது தூரத்தில் வந்து நின்றதும் பறவைகளிலிருந்து பார்வையை அவர்கள் மீது திருப்பினான் படைத்தலைவன். அவர்களுக்கு மிகவும் தள்ளி பின்னால் நின்று கொண்டிருந்தனர் அமீரும் கண்டியத்தேவனும். அவர்கள் மீது மட்டும் ஒரு வினாடி பார்வையை நிலைநாட்டிய இளையவல்லவன் கடைசியில் பாலிக்குள்ளனை நோக்கி,
என்ன வாழ்வை என்ன முடிவு செய்தீர்கள் என்று வினவினான். எங்களை அபாயத்துக்குள் அழைத்து கொண்டு வந்து விட்டது நீங்கள் என்று துவங்கிய பாலிக்குள்ளன் குரல் வறண்டு கிடந்தது. தயங்க வேண்டாம், சொல்லும் மாலவி என்று ஊக்கினான் படைத்தலைவன் சர்வ சகஜமான குரல். அபாயத்துக்குள் புகுத்தியவர் தான், அதிலிருந்து எங்களை மீட்கவும் வழி காண வேண்டும் என்றான் பாலிக்குள்ளன். இளைய பல்லவன் பிறகு இதற்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் மாலுமிகளின் முகங்களை ஊன்றி கவனித்தான். பிறகு திட்டமாக சொன்னான், அந்த உறுதியை நான் அளிக்க முடியாது என்று. இந்த பதில் பாலிக்கொள்ளன் முகத்தில் மட்டுமின்றி காஞ்சனாதேவியின் முகத்திலும் அச்சத்தை விளைவித்தது. காஞ்சனாதேவி ஏதும் சொல்லாவிட்டாலும் பாலிக்கொள்ளன் சற்று கோபத்துடன் சொன்னார், இது நியாயமல்ல என்று. எது நியாயமல்ல? அதிகாரத்துறையில் அதட்டும் குரலில் எழுந்தது இளையவல்லவன் கேள்வி. அபாயத்தில் இழுத்துவிடும் ஒரு தலைவர் அதிலிருந்து தமது மாலுமிகளை மீட்க மறுப்பது. பாலிக்கொள்ளன் பதிலில் கோபம் சிறிதும் தனியாமல் துணித்தது. இதை கேட்ட இளையவல்லவன் பஞ்சனை முகப்பில் நகர்ந்து உட்கார்ந்து ஒரு காலை கீழே தொங்க விட்டு கொண்டு அனாத்துடன் சொன்னான், மாலுமிகளின் கடமையை மாலுமிகள் செய்தால் தலைவன் அவன் கடமையை செய்ய முடியும் என்று. மாலுமிகள் எங்கு கடமையை தளவறினார்கள்? தலைவன் உத்தரவுக்கு மேல் இன்னொரு உத்தரவு உண்டு என்று நினைத்த போது, அந்த உத்தரவுக்கு பணிய முற்பட்ட போது. இதை கேட்டுக்கொண்டு மற்ற மாலுமிகளுக்கு பின்னால் நின்ற அமீர் சிறிது சங்கடத்துடன் அசைந்தான். அதை கவனித்தும் கவனிக்காதவன் போல இளையவல்லவன் பாலிக்கொள்ளனை நோக்கி, மாலுமி, மரக்கலம் எப்படியோ அப்படித்தான் மாலுமிகளும். மரக்கலத்தின் துடுப்புகளும் பாய்களும் சுக்காரும் சிறு சிறு உருளைகளும் எப்படி தங்கள் அலுவல்களை சரியாக செய்தால் எப்படி மரக்கலம் பழுதின்றி ஓடுகின்றதோ, அப்படி மாலுமி ஒவ்வொருவரும் தங்கள் பணிகளை கேள்விகள் கேட்காமலும் தலைவன் சொற்படி கேட்டும் நடந்து கொண்டால் மரக்கலத்தின் இயக்கம் போர் முறைகள் எல்லாம் திட்டமாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கும். ஒரு மரக்கலத்துக்கு இரண்டு தலைவர்கள் இருக்க முடியாது. கரையில் ஒரு தலைவனும் கடலில் ஒரு தலைவனும் ஒரே மரக்கலத்தின் மாலுமிகளு இருந்தால் கப்பல் சம்பந்தப்பட்டவரை காரியம் சரிவர நடக்காது. ஆகவே உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்கிறது என்ற நினைப்பு எனக்கு பலமூட்டும், என் சித்தத்துக்கு சிந்தனை செய்ய சக்தியும் கொடுக்கும் என்றான். நாங்கள் உங்களிடம் நம்பிக்கை வைக்கவில்லை என்று யார் சொன்னது என்று வினவினான் பாலிக்கொள்ளன். அபாயத்தை கண்டு நீங்கள் அடைந்துள்ள கிளியே அதற்கு அத்தாட்சி என்று கூறினான் இளையபுலன். கிளி அடைவது நம்பிக்கையின்மைக்கு எப்படி குறிக்கும் என்று கேட்டான் பாலிக்கொள்ளன். இளையபல்லவன் பஞ்சனை விட்டு எழுத்து மாலுமிகளின் அருகில் வந்து நின்று கொண்டான். பிறகு தனது அறையின் கூரையை நோக்கி கையை உயர்த்தி கேட்டான், இந்த கடல் பூராவை உங்களை விட நான் குறைவாகவா நேசிக்கிறேன் என்று. மேலும் தொடர்ந்த படைத்தலைவன், அது மட்டுமல்ல, உங்கள் உயிரை விட என் உயிர் அற்பமானது, அதை நான் குறைவாக மதிப்பிடுவேனா? அதை குறைத்து மதிப்பிட்டாலும் இதோ இருக்கிறார்களே கடாரத்து இளவரசி, இவரின் உயிரை விட பன்மடங்கு எனக்கும் ஸ்ரீவிஜயத்துக்கும் அரிதல்லவா? அவர்களை ஏன் இந்த ஆபத்துக்கு இழுத்து வந்தேன்? அன்பு குறைவாகவா? இவர்கள் இருக்கட்டும், அமீரிடமும் தேவரிடமும் எனக்கு அன்பு குறைவா? இல்லை, உயிரினும் பன்மடங்கு அதிகமாக நேசிக்கும் சோழ நாட்டு இளவலும் என் நண்பருமான அனபாயரை வெறுத்து விட்டேனா? இல்லை இல்லை, இத்தனை பேர் மீதும் என் உயிரை வைத்திருக்கிறேன். இவர்கள் மீது மட்டுமல்ல, இந்த கடற்படையைச் சேர்ந்த ஒவ்வொரு மாலுமியின் உயிரும் சிறந்தது எனக்கு. இருப்பினும் இந்த அபாயத்தில் ஏன் இழுத்து வந்தேன்? காரணம் பெரும் கடமை, அனபாயரையும் மீறி செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. மலையூரை கைப்பற்ற இதுதான் சமயம். உண்மையில் மானக்காவாரத்தை விட்டு நான் மலையூர் வரவே கிளம்பினேன். இடையே காஞ்சனாதேவியை காணும் ஆசையால் தான் கடாரத்துக்கு சென்றேன். ஆனால் அங்கு நிகழ்ந்தன நான் சற்றும் எதிர்பாராத விளைவுகள். உயிர் நண்பரே என்னை மீறி அலுவல் புரிய திட்டமிட்டார். மற்றொரு நண்பர் அமீர் என்னை ஏமாற்றினான். இன்னும் சிறிது காலம் இருந்தால் நான் அவர்கள் இஷ்டப்படி நடந்து கொண்டிருப்பேன். ஆனால் சமயம் இது மலையூரை தாக்க. அங்கு ஸ்ரீவிஜயத்தின் கடற்படை தற்சமயம் இல்லை. இருப்பவை நான்கைந்து மரக்கலங்கள் ஜம்பி நதி முகத்வாரத்தில். அவற்றை தகர்த்து நதிக்குள் நுழைந்து விட்டால் பழமென காத்திருக்கிறது மலையூர் நம் கையில் விழ. அங்கும் ஆபத்து இருக்கலாம், ஆனால் அது சமாளிக்கக்கூடிய ஆபத்தாக இருக்கும் என்றான். மலையூர் நிலை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் பாலிக்கொள்ளன். மானக்காவரத்தை நான் மாதக்கணக்கில் தளமாக கொண்டது வீணாகவில்லை. அங்கு வரும் வணிகர்கள் ஒவ்வொருடமிருந்தும் ஸ்ரீவிஜய நிலைமையை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீவிஜயத்தின் போர் மரக்கலங்களின் பாகுபாடு, இருப்பிடங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். ஆகவே செல் உன் மரக்கலத்துக்கு. மாலுமி, பாய்களை ஏற்றாதே. மீதி அரைக்காத தூரத்தை துடுப்புகளை கொண்டு அடைவோம். நமது மரக்கலங்கள் ஜம்பி நதி முகத்வாரத்தை இருள் கவிந்த நீண்ட நேரத்துக்கு பின்னரே அடைய வேண்டும். போய் வா. நீங்களும் செல்லுங்கள், உங்கள் அலுவல்களை கவனியுங்கள் என்று முடிவு கட்டினான் இளையபல்லவன் பாலிக்கொள்ளனையும் மற்ற மாலுமிகளையும் நோக்கி. இளையபல்லவன் உணர்ச்சி வேகத்தில் பேச பேச பிரமை பிடித்து நின்ற மாலுமிகள் அவன் பார்வையாலும் சொற்களில் ஊடுருவிய உணர்ச்சி வேகத்தாலும் உந்தப்பட்டு வேறு எதுவும் பேசாமல் திரும்பி தடதடவென தளத்துக்கு ஓடினார்கள்.
பாலிக்குள்ளன் ஒரு வினாடி ஏதோ யோசித்துக் கொண்டு நின்றான். பிறகு அவனும் திரும்பி வெளியே வேகமாக சென்றான். மீதி அந்த அறையில் இருந்தவர்கள் இளைய பல்லவனை தவிர ஒன்றே பேர், அமீர், கண்டியத்தேவன், காஞ்சனாதேவி. அமீரும் கண்டியத்தேவனும் என்ன பேசுவதென்று அறியாமல் நின்றார்கள். என்ன காரணத்தாலோ அமீரிடம் பெரு வீடுகளில் நீர் திரண்டது. அதை கண்ட இளைய பல்லவன் மனமும் நெகிழவே அவன் இரண்டே எட்டில் அமீரிடம் சென்று அவனை தழுவி கொண்டான். அமீர் திடீரென தன் பெரிய தலையை இளைய பல்லவன் தோளில் புதைத்து கொண்டு விம்மி விம்மி குழந்தை போல அழ ஆரம்பித்தான். இளைய பல்லவன் அந்த ராட்சச குழந்தையை தடவி கொடுத்ததுண்டு உள்ள முருகச் சொன்னான், அமீர், உன்னிடம் நான் உயிரையே வைத்திருக்கிறேன். ஆனால் நான் என்ன செய்யட்டும்? உனக்கு அனபாயரிடம் இருக்கும் பக்தி எனக்கு தெரியும். ஆகவே உன்னையும் ஏமாற்றுவது அவசியமாகிறது. நாம் சுமார் 2 வருஷ காலம் தோளுக்கு தோள் நின்று பல அபாயங்களை சமாளித்தோம். கடல் புறா செய்ய வேண்டிய அமானுஷ்யமான காரியங்கள் இன்னும் சில இருக்கின்றன. இன்னும் சில நாட்கள் நான் தலைவனாயிருக்கிறேன். ஸ்ரீவிஜயம் பணியட்டும். பிறகு நான் உனக்கு பணிகிறேன். நீ எதை சொன்னாலும் கேட்கிறேன் என்றான். அமீரின் குலுங்கள் அதிகமாயிற்று. அவனை ஒரு கையால் தடவி கொடுத்த இளைய பல்லவன் இன்னொரு கையை நீட்டி கண்டியத்தேவன் கையை பற்றினான். கண்டியத்தேவன் கையும் அவன் கையில் ஆதரவை நாடி புதைந்தது. இப்படி நின்ற அந்த 3 உயிர் தோழர்களையும் கண்ட காஞ்சனாதேவி கண்களிலும் நீர் திரண்டது. இந்த சோக நிலை சாதாரண நிலைக்கு மாற பல நிமிடங்கள் பிடித்தன. சுயநிலை மெல்ல நிலவியதும் சற்று இளைய பல்லவனை விட்டு விலகிய அமீர், ஓரம் தேவரே, தளத்துக்கு செல்வோம் என்று தேவனை அழைத்தான். தளத்தில் என்ன செய்ய? இளைய பல்லவர் உத்தரவை நிறைவேற்றுவர் என்று அமீர் அத்தனையும் சோகத்திலும் புன்முறுவல் பூத்தான். இளைய பல்லவன் இதழ்களில் பெருமித புன்னகை விரிந்தது. தனது உபதலைவர்கள் இருவரும் ஒருவர் பின் ஒருவராக வெளியே சென்றதைக் கண்டு பெரும் மகிழ்ச்சியுடன் நின்ற இளைய பல்லவன் அவர்கள் சென்றதும் காஞ்சனாதேவி நெருங்கினான். பஞ்சனையில் பலவீனத்துடன் அமர்ந்திருந்தாள் காஞ்சனாதேவி. அவள் கண்களில் நீர் தழும்பிக் கொண்டிருந்தது. அதைக் கண்ட இளைய பல்லவன் கேட்டான், நீ எதற்காக அழுகிறாய் என்று. நீங்கள் என்று துவங்கிய காஞ்சனாதேவி சட்டென்று பேச்சை நிறுத்தி கொண்டாள். ஏன் நிறுத்திவிட்டாய், சொல் என்றான் இளைய பல்லவன். நீர் தழும்பிய கண்களில் மட்டுமின்றி முகம் பூராவுமே வெட்கத்தின் சாயை படர்ந்தது. மாட்டேன் என்றாள் காஞ்சனாதேவி. என்ன மாட்டேன்? சொல்ல மாட்டேன். எதை? என் அழுகைக்கு பரிகாரம். பரிகாரமா? ஆம், அமீர் அழுதபோது என்ன செய்தீர்கள்? இளைய பல்லவன் வாய்விட்டு நகைத்தான். அந்த முரடனை அணைத்ததையா சொல்கிறாய் காஞ்சனா? அவன் உள்ளம் உன் உடலை விட எத்தனை மென்மையானது தெரியுமா என்று வினவவும் செய்தான் படைத்தலைவன். சரி சரி, அமீரையே கட்டிக்கொள்ளுங்கள் என்ற காஞ்சனாதேவி நகைத்தாள் பெரிதாக. அந்த சமயத்தில் பஞ்சனையில் கத்திக் கொண்டிருந்த 2 பறவைகளில் ஒன்று பறந்து அவள் தலைமையில் உட்கார்ந்தது. அந்த காட்சி இளைய பல்லவன் இதயத்தை அப்படியே இழுத்தது. இன்னொரு பறவையும் எடுத்து அவள் தலைமீது உட்கார வைத்து படைத்தலைவன் அவளை விழுங்கி விடுவது போல பார்த்தான். கடாரத்தின் 5 யுகத்துக்கும் அந்த கடற்பறவைகளுக்கும் இருந்த தாரதமியம் அதிகம். காஞ்சனாதேவியின் எழில் பறவைகளின் அழகை விட 1000 மடங்கு அதிகமாக தெரிந்தது. ஸ்ரீ விஜயத்தின் கிரீடத்தை நீ தரிக்கும் போது இந்த பறவைகளில் ஒன்றை அதன் மீது கண்டிப்பாக உட்கார வைக்கிறேன் என்றான் இளைய பல்லவன். அவள் தோள்களை தண்ணீர் கைகளால் வருடிக்கொண்டே, இப்பொழுதே ஸ்ரீ விஜயத்தை வெற்றி கொண்டதாக அர்த்தமா? பெரும் கனவு காண்கிறீர்களே என்றாள் காஞ்சனாதேவி இளைய பல்லவனை பார்த்து பெருமையுடன். வெறும் கனவல்ல காஞ்சனாது, திட்டத்துடன் ஏற்பட்டுள்ள கனவு. அதன் முதற்படி இன்றிரவில் உனக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும் என்று கூறிய இளைய பல்லவன் பஞ்சனையிலிருந்து எழுந்து தளத்தை நோக்கி சென்றான். அவன் சொன்னது பெரும் பிரமிப்பாயிருந்தது காஞ்சனாதேவிக்கு. ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தை வெற்றி கொள்வதை சரள சகஜமாக சொல்லிவிட்டாரே படைத்தலைவர் என்பதை எண்ண அவள் பெரிதும் வியப்படைந்தாள். அவள் கனவின் படிகளும் கனவாகவே முடிந்துவிட்டால் என்ன செய்வது என்று ஏங்கினாள் அவள். ஜெயவர்மனை அவள் நன்கு அறிந்திருந்தாள். சாணை பிடித்த அவனது அறிவுக்கெதிரில் இளைய பல்லவனின் அபாரமான அறிவு மோதினாலும் ஸ்ரீ விஜயத்தின் பலம் எங்கே, இளைய பல்லவனுடைய சிறு படையின் பலம் எங்கே என்ற எண்ண திகைத்தாள் அவள். இரவில் தோன்றியது இளைய பல்லவின் கனவின் முதல் படி. அது அனுகூலமாகத்தான் இருந்தது. ஆனால் அதை தொடர்ந்து அடுத்த 2 படிகள் இளைய பல்லவன் ஆபத்தை உச்சநிலைக்கு கொண்டு போயின. தொடரும்.